வம்சியோட டைரக்ஷன்ல தளபதியோட ஆக்டிங்ல தில்ராஜோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸுக்கு ரெடியா இருக்க படம் தான் வாரிசு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ஜனவரி 12 துணிவு படத்தோட மோத போகுது. பீஸ்ட் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்ம தளபதி பண்ணியிருக்க படம் தான் வாரிசு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜில் பைலிங்குவலாக எடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு ஜனவரி 12 வாரிசு துணிவு ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் கிளாஷ் ஆக போகுது. வாரிசு படத்தோட ட்ரெய்லர் எப்போ அப்படின்றது தான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் 7 மணிக்கு புத்தாண்டு ஸ்பெஷலாக நம்ம துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துணிவு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மணியீஷ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் இருந்திருக்கு. வாரிசு படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த ரசிகர் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா காலையில் ஜனவரி 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 4 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனான தகவல் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற தகவலை வந்து இனிமே வந்து மறைமுகமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது மக்களுடைய மனசில் எழுந்திருக்க கேள்வி என்னென்னா நீங்கள் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக போய் படமே பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பக்கம் இருந்தோம். மக்களுடைய மனசுலேருந்து கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் துணிவு படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா இல்லையா, இப்போ வாரிசு படத்தோடய ட்ரெய்லருக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, எந்த படம் வந்து வெற்றி அடையும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். கூடவே சேனலில் போகிற வீடியோஸ் ஒன்று ஒன்று பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.